பர்கினோ ஃபாசோவின் இடைக்கால அதிபராக மைக்கேல் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது. பர்கினோவில் முன்னாள் அதிபராக திகழ்ந்த பிளவுஸ் காம்போர் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களும் வன்முறைகளும் வெடித்தன. இதனைத் தொடர்ந்து அதிபர் பிளவுஸ் காம்போர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது இடைக்கால அதிபராக மைக்கேல் கபாண்டோ பதவியேற்றுள்ளார். நிகழ்ச்சிக்கு வந்த அவருக்கு இராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்றத்தில் அவருக்கு இராணுவ தளபதி யகூபா ஐசக் மைக்கேல் கபாண்டோவுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரம்பர இசை வாத்தியம் முழங்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பர்கினோவில் ஒரு வருடத்திற்குள் அதிகாரப்பூர்வ தேர்தல் நடத்தப்படும் என்று இடைக்கால அதிபர் மைக்கேல் கபாண்டோ உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நிலையான மற்றும் நல்லாட்சி வழங்கப்படும் என்றும் மைக்கேல் கபாண்டோ ஆற்றிய உரையில் கூறியுள்ளார்.